வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலுங்கிறதுனால நாம் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து கதம்ப சாதம். தேங்காய் அரிசி போட்டு பாயசம் பண்ண போகிறோம். கதம்ப சாதம் நம்ம பண்ணுற சாம்பார் சாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நமக்கு அரிசி அந்த தேங்காய் போட்ட பாயசம் வந்து நேரம் ஆக ஆக உங்களுக்கு கொஞ்சம் இறுகிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த நவராத்திரிங்கிறதுனால நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். லலிதா சகஸ்நாமம், அபிராமி அந்தாதி இதெல்லாம் நம்ம சாமிக்கிட்ட சொல்லலாம். அதனால இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 25வது பாடல், எல்லாரும் நினைச்ச காரியம் நினைவேற இந்த பாடலை சொல்லலாம். பின்னே திரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கு அன்னை உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னே அன் மறவாமல் நின்று கேட்டுருந்தேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ கதம்ப சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்கறி எல்லாம் நான் என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னா, பூஷணிக்காய் பீன்ஸு, கேரட்டு, கொடமிளகா, சௌச்சோ. இதை நான் ஃபஸ்ட்டு இதை அந்த பூஷணிக்காய் பீன்ஸு கேரட்டு சௌச்சோ இதில் கொஞ்சம் நான் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நம்ம கேப்சிகம் கொஞ்சம் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வறுத்துன்றலாம். முதல்ல பருப்பு ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நான் தனியா கொஞ்சம் இதை நம்ம கடலப்பருப்போட கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். நான் தனியாக 5-6 மிளகாவத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. இதை நம்ம எடுத்துட்டுருலாம் அவ்வளோதான். இது தேங்காய் வந்து நம்ம அதோடு அரைக்க போகிறதில்ல, தேங்காவை வறுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கேப்சிகமையும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் இதில் வந்துட்டு நிறைய நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. பரங்கிக்காய், அவரைக்காய் அதெல்லாம் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ இதெல்லாம் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கறதில்ல. இந்த கதம்ப சாதத்தில் வெங்காயம் இல்லாமல் நம்ம அதை பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான புளி இந்த அளவு நான் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நான் இந்த புளி தண்ணியை நான் விட்டுடுறேன். பெருங்காய் பொடி முன்ன நான் வந்து கொஞ்சம்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்றேன். இது நல்லா கொதிக்கட்டும், புளி வாசனை போகிற அளவு இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டுருக்கப்போ அந்த புளி வாசனை போயிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச பொடியே இதில் சேர்த்துடலாம். நம்ம இதை இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். கொண்டக்கடலை, பட்டை, இது வேர்க்கடலை ரெண்டுமே உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதை போட்டுக்கலாம். மொச்சை அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். ஸோ அதையும் சேர்த்துடுறேன். இப்போது இது ஆல்ரெடி வேக வச்சது, இப்போது லேட்டாக சேர்க்குறேன் நான். ஸோ இதை நல்லா கொதிச்சு வந்துடுது. இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதாவது 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துட்டா அந்த 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இதே வந்து சில பேர் பைத்தம்பருப்பு போட்டும் பண்ணுவாள். அது எப்படி உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஒன்றாவே வேக வச்சு எடுத்துட்டேன். தனித்தனியாக வேக வச்சு கலக்கிறதுனாலும் கலக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா வேக வச்சு நம்ம கலந்துட்டுறலாம். அந்த வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அடுப்பில் நான் வந்துட்டு நெய் வச்சுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிது. இதில் சுண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் இந்த சேர் போட்டேன். வறுத்ததை இப்படியும் நம்ம ஆட் பண்ணோம். இந்த கதம்ப சாதத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது வந்து மெயினாக நல்லெண்ணெய். அதனால் நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு கருவேப்பிலை நல்லெண்ணெய் தான் போட்டு தாளிக்க போகிறோம். இருந்தாலும் மேலே ஒரு 4-5 ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி நல்லெண்ணெயை ஊற்றி கலந்துருங்க. கடைசி மேலே
மேல நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம சுண்டைக்காய் வத்தல் போட்டுறதுனால அந்த ஃப்ளேவரே இப்போ வேணும்னா கொத்தமல்லி நம்ம மேல சேர்த்துக்கலாம். இதே ரெடி, நம்ம கதம்ப சாதம் ரெடி. இப்போ இந்த நவராத்திரியில நம்ம ஒரு நாள் நைவேத்தியத்துக்கு இந்த மாதிரி கதம்ப சாதம் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது நம்ம இப்போ நைவேத்தியத்துக்கு வந்து அரிசி தேங்காய் போட்டு பாயசம் பண்ண போகிறோம். நான் இந்த டம்ளரால் ஒரு கா டம்ளர் அரிசி போகிறோம். இதை 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த டம்ளராலேயே 1 டம்ளர் அளவு தேங்காய். இப்போது அந்த அரிசி, ஊற வச்ச அரிசி, இந்த தேங்காய் ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிட்டுருலாம். நல்லா ஃபைனாக அரைச்சதை எடுத்துட்டாச்சு, நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே அடுப்பில் ஆட் பண்ணிடலாம். இன்னொரு 2 டம்ளர், ஏன்னா அரிசி வேக 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 உங்களுக்கு நல்லா ஊறி வரும் நமக்கு. ஸோ அதனால் இன்னும் அந்த ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும், சின்னதில் வச்சுட்டுருங்க. எப்போவுமே ஓரளவு இல்லை, சின்னதும் பக்கத்தில் நின்று கலர்றதாக இருந்தால் மீடியம், ஏன்னா கட்டி பிடிச்சிக்கும் அரிசி நமக்கு. அதனால் அப்பப்போ அப்படி கலரி விட்டுண்டு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு நல்லா கட்டி, நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் நல்லா மையை அரைச்சுட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம ஒரு 2 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்கும். அந்த இத்தினோண்டு 1/2 டம்ளர் அரிசிக்கே இவ்வளோ வெந்துண்டு இப்படி வந்துடும் நம்ம தேங்காய் சேர்த்தோன்னு. ஆனால் எந்த டம்ளரால் அரிசி எடுத்துட்டேனோ அந்த டம்ளர்லேயே நான் 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அதை நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். இன்னும் நல்ல ஸ்வீட் வேணுங்கிறவங்க இன்னொரு 1/4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நான் போடுறது வந்து நிதானமாக இருக்கும் ஸ்வீட்டு. இந்த பாகு ஆட் பண்ணிடுறேன். இப்போது பாகு கூட இல்லை, கரையை விட்டு எடுத்துட்டு அந்த வெல்லம். ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். பால் காய்ச்சி நான் ஆற வச்சு வச்சுட்டுருக்கேன். நான் அந்த பாலும் சேர்த்துட்றேன், ஒரு சேர்த்துருக்கேன். நான் முந்திரியும் திராட்சையும் நான் அதில் அப்படி ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் நம்ம இப்படி ஆக்கணும்னா நமக்கு பாயசம் ரெடி. அணைச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். இதையும் நம்ம ஒரு நாள் நம்ம நைவேத்தியத்துக்கு இந்த அரிசி தேங்காய் பாயசம், மோஸ்ட்லி கலசம் வைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கலசத்தை எடுக்கும்போது இந்த பாயசம் தான் பண்ணுவோம். அந்த தேங்காவை உடைச்சி நடுப்புற ஒரு நாள் நைவேத்தியத்துக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரத்தாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.